ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் உங்களை வீடியோ ஒன்றில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் எங்கே நினைக்கிறோம்னு சொன்னால் சிகிரியா எங்கள்ட ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு முன்னொரு காலத்தில் வந்துட்டு ஒரு அரசன் பாழ்ந்து ஒரு சிகிரியா மலை இருக்குது. ஸோ அந்த சிகிரியா என்ற இடத்துல நிற்கிறோம். இது வந்து ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ். இந்த டூரிஸ்ட் பிளேஸில் வந்து ஒரு நிகழ்வு ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் பழக்கடைகள் இருக்குது, அதாவது மாம்பழம், அதாவது டூரிஸ்ட் பாராக்களுக்கு வந்துட்டு பிடிக்கிற வகையான அனைத்து வகையான பழங்களும் இந்த ஏரியாவில் இருக்குது. அதில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், இந்த ஏரியாவில் வந்துட்டு ஒரு குடும்பம் தான் வந்துட்டு இந்த எல்லா கடையிலையும் வந்துட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு இந்த பிஸ்னஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வகையில் செஞ்சு ஒரு எல்லோரும் வந்துட்டு இப்போ கோடீஸ்வரராக மாறி இருக்கிற அளவுக்கு வந்துட்டு இந்த பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நிறைய கடைகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கடையிலையும் நம்ம வந்துட்டு போவோம், அவங்களோட பழத்தில் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோவில் போவோம். அதையும் அவங்களுக்கு நிறைய நிறைய பழங்கள் இருக்குது. இது வந்துட்டு பாருங்க, இது வந்துட்டு மேங்கோஸ். ஸ்ரீலங்கா வந்துட்டு ஒரு முக்கியமான பழம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு மேங்கோஸ் எல்லாரும் வந்துட்டு டூரிஸ்ட் வந்துட்டு நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. டூரிஸ்ட் வந்துட்டு எல்லாரும் யூஸ் பண்ண மாதிரி தான் வந்துட்டு நிறைய பழங்கள் வச்சிருக்காங்க. ஸோ பழங்களை ப்ரைஸை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த மாங்காய் வந்துட்டு அல்போன்ஸ் மாங்காய்னு சொல்கிறது. இங்கே வந்துட்டு ப்ரைஸ் போகுது, ஒரு கிலோகிராம் வந்துட்டு 850 ரூபா போகுது. ஒரு கிலோகிராம் வந்து 850 ரூபா போகுது. அல்போன்ஸ் மாங்காய்னு சொல்கிற ஒரு வகையான மாங்காய். இது இது வந்துட்டு மருந்துக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் 850 ரூபா போகுது இதில் ப்ரைஸ். எல்லாமே இப்போ வந்துட்டு மேங்கோஸ் வந்துட்டு எவ்வளோ போகுதுன்னு சொன்னால், வாகனம் நிறைய போகிறதில் கொஞ்சம் சவுண்ட் அடிக்கும். மெங்கூஸ் எவ்வளோ போகுதுன்னு சொன்னால் 2200 ரூபா போகுது ஒரு கிலோகிராம். ஏன்னு சொன்னால் அவர் வந்துட்டு அண்ணா சொல்கிறார் என்ன சீசன் இல்லை, அதனால் இப்போ கொஞ்சம் மெங்கூஸ் தனக்கு ப்ரைஸ் கூட அப்படின்னு சொல்கிறேன். நார்மல் டைம்லேயே ப்ரைஸ் கூட தான் 1000 ரூபா. நார்மல் டைமில் வந்துட்டு சாதாரணமாக 1000 ரூபா, 850 ரூபா, 500 ரூபா போகிற காலம் வந்துருக்கு. சீசன் இல்லைன்றதால ப்ரைஸ் கூட அப்படி என்று சொல்கிறார். நிறைய வகையான பழங்கள் இருக்குது. வாங்க யூடியூப் லங்காபூர். ரம்புட்டான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரம்புட்டான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு நேஸ் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரம்புட்டான் எங்கட நாட்டில் வந்துட்டு கிடைக்கிற பழங்களில் வந்து ரம்புட்டான் பழமும் மங்குஸ்தான் பழமும் வந்துட்டு ஒரு நேசுக்கு கடுமையாக பிடிக்கிற பழம். அடுத்த தூரியம் பழம் இங்கே இல்லை, இவங்களோட மற்ற கடையில் இருக்கலாம். பார்ப்போம். ஒரு கிலோகிராம் வந்துட்டு 1000 ரூபா போகுது. ரம்புட்டான் வந்துட்டு ஒரு கிலோகிராம் 1000 ரூபா போகுது. ட்ராகன் ஃப்ரூட் என்ன ட்ராகன் ஃப்ரூட் எல்லாம் வந்து அதை எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் வழங்குங்க டூரிஸ்டாக்கள் தான் வந்துட்டு சமம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டங்களை தான் வந்துட்டு அவங்க ஃபுல்லாக வாங்குவாங்க. அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை தான் வந்துட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து யூ கேன் ட்ரை மேங்கோஸ் டீ. Nice, sir. Yeah? It's food. Just about it, sir. No, thank you. Nice. This Sri Lankan king of fruit. It's very tasty. Yes? Yeah. You like? Yeah, I like this only. Mark, do you want to try it right now or later? What? No, it's now. Yeah, right. I'm going to tell you, I'm going to tell you, சாப்பிட்டு பார்க்காங்க. மாங்காய் வந்துட்டு அவங்க வந்துட்டு வெட்டி கொடுப்பாங்க. நமக்கு வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னால் டேஸ்ட் பண்ணி பார்த்து நம்ம வாங்கலாம். மெங்கோஸ் எந்த வேணும்னாலும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. நம்மளோட டூரிஸ்ட்டை வந்துட்டு நம்மளோட மக்கள் வந்துட்டு ஒரு நல்ல விதத்தில் என்ன செய்கிறாங்க கவனிக்காங்க. அவங்க வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஐட்டங்களுக்கு கேட்கட்டும் அவங்க வந்துட்டு வெட்டி கொடுக்காங்க. ஸோ நம்மளும் வந்துட்டு ஒரு மெங்கோ
கோசம் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு சின்ன ஒரு எப்படி இருக்கேன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். How is the mango? Tasty. Tasty? Yeah. What about feed the Sri Lanka? I'm going to try it. கடும் டேஸ்ட் இருக்கு, நல்ல ஸ்மெல், நல்ல கடும் ஸ்மெல், கடும் டேஸ்ட். கடும் ஸ்வீட்டா இருக்கு. அதாவது உடனே சாப்பிட்டு பார்க்கலாம், நல்ல டேஸ்டா இருக்கு, உண்மையாக நல்ல டேஸ்ட். அதனால தான் நான் வந்து கப்புள்ஸும் வந்துட்டு ஒரு ட்ரை ஒன்று பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு பிடிச்சிட்டு உடனே வாங்கி வந்துட்டு சாப்பிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்த்த அவ்வளோ அங்கே சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஷாப் மாதிரி நிறைய ஷாப் இருக்குது முன்னுக்கும். சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பழக்கடையில் மாதிரி இப்போ ஒரே குடும்பம் வந்துட்டு இதே மெதர்ஸ் நான் செஞ்சுருக்காங்க. இதில் என்ன அழகுன்னு சொன்னால் பழங்களை வந்து அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்துட்டு நல்ல அழகாக இருக்குது. பழங்களை அடுக்கி வச்சுருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ மாம்பழம் வந்துட்டு 850 ரூபா, மங்குஸ்தான் 2200 ரூபா, ரம்புட்டான் வந்துட்டு 1200 ரூபா, இப்படி வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஸோ நான் என்னென்னு சொன்னால் மெயினான பழங்கள ப்ரைஸை தான் சொல்கிறேன். ஏன்னா இதுதான் டூரிஸ்ட் வந்துட்டு மெயினாக யூஸ் பண்ணுற பழங்கள். நீ அடுத்தது இளநி அரிக்கட்டும், ஓட்டமெலாம் ஓட்டமெலோன், அதாவது ஓட்டமெலோன் அரிக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு நார்மல் ப்ரைஸ்லாம் இருக்கும். நீ டூரிஸ்ட் ஏரியான்னு சொல்லக்கிட்டவா கொஞ்சம் ப்ரைஸ் வந்துட்டு அவங்களுக்குரிய ஐட்டங்களை கொஞ்சம் கூட தான் இருக்குது. ஸோ வாங்க, நம்ம முன்னாடி அவங்களோட நிறைய கடைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கடையை நம்ம பார்த்துருவோம், அப்படியே முன்னுக்கு போய் பார்ப்போம். நிறைய கடைகள் இருக்குங்காங்க, நம்ம முன்னுக்கு போய் பார்ப்போம். இந்த கடையில் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், எல்லா ப்ரைஸையும் பார்த்துட்டு. ஸோ சேம் அதே ஆக்கள் செய்கிறதால அவங்களோட எல்லா கடையிலையும் வந்துட்டு அதுதான் ப்ரைஸ் ஆகிருக்கும். ஸோ அவங்களுக்கு எத்தனை கடை இருக்குன்னு நம்ம வந்துட்டு போய் பார்ப்போம். அவங்களுக்கு வந்து நிறைய கடை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நேரடியாக இருக்கிற எல்லா கடையும் அவங்களோட ஃபேமிலிக்குரிய கடை தான். ஸோ எல்லாத்தையும் நம்ம போய் பார்ப்போம், எத்தனை இருக்கு நெண்ணியும் பார்ப்போம். ரைட், இப்போ என்ன ஒன்று இருக்குது, பின்னு கொண்டு இருக்குது ரெண்டு. ரைட், வாங்க எடு. இந்த கடையும் அவங்க கடை தான். மூண்டு எடு. எப்படி நீ தம்புள்ள மலை அண்ணே சீக்கிரியா இருக்கா? இதில் வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ரூட் ஷாப் இருக்கு, ஏண்ணே ஃபுல்லாக நிறைய கடைகள் இருக்குது. இந்த ரோடு வந்துட்டு ஹைவே ரோடுன்றதால சவுண்டு கொஞ்சம் கூட தான் இருக்கும். வீடியோவில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு இந்த சவுண்டு கொஞ்சம் கூட தான் இருக்குது. வாகனங்கள் நிறைய போயிட்டு இருக்குன்னு இருந்தால் கொழும்புக்கு போகிற தண்ணி வரிசையாக வந்துட்டு அவங்ககிட்ட கடை தான், இதெல்லாம் அவங்ககிட்ட ஃபேமிலி கடை. ஸ்லோவாக போங்க. நீங்கள் கடையை பார்க்க அப்படியே வா, அடுத்து பார்த்து. காணும் இப்படியே போனால் இவங்கட பழக்கடையை நம்ம இப்படி தேடி போய் சேரிக்கணும். காணும் நம்ம கொட்டி போவோம் வரும். ஓ பார்த்து போங்க. ரைட், நம்ம வந்துட்டு தொடர்ச்சியாக அவங்களோட இந்த ரோட்டில் வந்துட்டு ஃபுல்லாக அவங்கள்ட்ட கடை இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம தொடர்ச்சியாக வந்து ஒரு 10-12 கடை வந்துட்டு ஆனால் ஃபுல்லாக ஏரியாவில் இருக்கு. அவங்க சொன்னாங்க நிறைய கடையில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போ சிகிரியாவுக்கு போகிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ சிகிரியாவுக்கு நம்ம போகணும் சொன்னால் இந்தியாவில் போகணும், அவங்களோட கடையை தேடி போகணும் சொன்னால் கொழும்பு பக்கம் போகணும். ஸோ இதோட நம்மளோட வீடியோவை முடிச்சுக்கொள்வோம். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஃப்ரூட்ஸ் வந்துட்டு வாங்கணும்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் வாங்கலாம். ஆனால் ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஃப்ரூட்ஸ் வித்து கோடீஸ்வரன் நாணாக்கள் அப்படின்னு சொன்னாங்க. ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஓகே, இனி டூரிஸ்ட் ஏரியான்றதாலே அவங்களுக்கும் வந்துட்டு கிடைக்கிற ப்ரைஸும் அதிகமாக தான் இருக்கு மட்டும் சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இப்போ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்.